வணக்கம் சினிமா ரசிகர்களே, அஜித்தோட துணிவு பட ட்ரெய்லர் எப்படி இருக்கு? வெளியான முதல் விமர்சனத்தால் ரசிகர்கள் பயங்கரமா உற்சாகமா இருக்காங்க. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். எட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரே நாளில் பொங்கலை ஒட்டி அஜித்தின் துணிவு, விஜயோட வாரிசு ஆகிய ரெண்டு படம் வெளியில வருது. அஜித் நடித்துள்ள துணிவு படத்தின் ட்ரெய்லர் குறித்த முதல் விமர்சனம் வெளியாகி அஜித் ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அஜித் நடிப்பில், போனி கபூர் தயாரிப்பில், ஹெச் வினோத் இயக்கத்தில் துணிவு திரைப்படம் உருவாகி வருகிறது. இந்த படத்தில் அஜித்துடன் மஞ்சு வாரியார், ஜான் கோக்கன், சமுத்திரகனி, அமீர், பாவ்னி, சிபி சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். சீக்கிரமாகவே போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளை முடித்துவிட்டு துணிவு படத்தை பொங்கலையொட்டி திரைக்கு கொண்டு வர படக்குழுவினர் தயாராகி உள்ளனர். வலிமை படத்திற்கு ஒளிப்பதிவு செய்த நீரவ் ஷா இப்படத்திலும் பணியாற்றியுள்ளார். முதன்முறையாக இசையமைப்பாளர் ஜிப்ரான் அஜித்துடன் துணிவு படத்தில் இணைந்துள்ளார். இவர் ஏற்கனவே ஹெச் வினோத்தின் தீரன் அதிகாரம் என்ற படத்திற்கு இசையமைத்திருக்கிறார். 1987 பஞ்சாபில் நடந்த ஒரு கொள்ளை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு துணிவு திரைப்படம் உருவாக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் துணிவு படத்தின் ட்ரெய்லர் குறித்த முதல் விமர்சனம் வெளியாகியுள்ளது. சென்சார் போர்டில் பணியாற்றி வரும் உமேர் சாந்து என்பவர் பல்வேறு புதிய படங்கள் குறித்து அப்டேட்டை ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டு வருகிறார். தற்போது துணிவு படத்தின் ட்ரெய்லரை பார்த்திருப்பதாகவும் இந்த ட்ரெய்லர் தீயாக இருப்பதாகவும் கூறி ஃபயர் எமோஜியை பதிவிட்டுள்ளார். அவரது பதிவு அஜித் ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. எட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரே நாளில் பொங்கலை ஒட்டி அஜித்தின் துணிவும் விஜயின் வாரிசும் வர இருக்கிறது. இதனால் ஓப்பனிங் டே தமிழ் சினிமா எதிர்பார்த்திராத அளவுக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது.